சூர்யா இப்போ இறுதி சுற்று புகழ் சுதா கொங்காராவின் இயக்கத்தில் சூரரை போற்று அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க. சூர்யா நடிக்கிற 39வது படத்தை யார் இயக்குவா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவிக்கிட்டே இருந்துச்சு. விஸ்வாசம் படத்துக்கு அப்புறம் சூர்யாவுடைய 39வது படத்தை சிவா தான் இயக்க இருந்தார். திடீர்னு ரஜினி பட வாய்ப்பு வந்ததால் அவரோட படத்தை இயக்க போயிட்டார் இயக்குனர் சிவா. அண்ணாத்த அப்படிங்கிற பேரில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் சூர்யாவுடைய 39வது படத்தை இயக்கும் பொறுப்பை இயக்குனர் ஹரி ஏற்றிருக்காரு. அருவா அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள இது இவர்களது கூட்டணியில் உருவாகிற 6வது படம். இந்த படத்துக்கு இமான் தான் இசையமைக்கிறார். சூர்யா படத்துக்கு இவர் இசையமைக்கும் முதல் படம் இதுதான். ஏப்ரலில் படப்பிடிப்பு தொடங்கி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு அஜித்துடைய வலிமை படம் கூட சூர்யாவுடைய அருவா படம் மோதப்போகுது. இந்த அருவா படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. பொதுவாக ஹரி படம் அப்படின்னாலே அதில் அருவா கலாச்சாரம் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். ஆனால் இப்போது அருவா அப்படிங்கிற பேர்லேயே படம் டைரக்ட் பண்ணுறாரு இயக்குனர் ஹரி.